இந்தியாவே வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் வந்து ஒரு பெருமையான விஷயமா தான் நம்ம நினைக்கிறோம். காவல்துறைன்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாடு காவல்துறையை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நேராக வராங்க, நம்ம ஒரு கோட்டுக்கு இந்த சைடு இருந்தால் கூட டக்குன்னு ஃப்ரெண்டில் வந்து ஒரு பிக்சர் அப்படி. ஆமாம், பிக்சர். நீங்கள் ஒன்றும் பேசலாம் வேணாம், அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சூப்பர் தான், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் அதே நிலைமையில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரவாயில்ல. சாதாரண வண்டி கூட வந்து 45 மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம். அதை பற்றி வந்து இன்னைக்கு கூட கமிஷனர் வந்து இன்னும் 2-3 நாள் அதுக்கான அறிவிச்சு. நீங்கள் அந்த மாதிரி 45 போனோம்னா தள்ளின் தான் போகணும். தள்ளின் போனால் கூட கேஸை தான் போட போகிறீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு உணர்ச்சி வந்திருக்கு மக்களுக்கு. ஏங்க இந்த இடத்துல 40 தான் போகணும் அப்படின்னா அந்த 40 தாண்டி போனால் ஏதோ ஒரு இடத்துல கேமரா வச்சு அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனிங் பண்ணி நமக்கு வீட்டுக்கே. பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து தலைமை ஆசிரியர்களுக்கு அருகில் இருக்க வந்து கடையெல்லாம் வந்து நீங்கள் வந்து சோதனை போடலாம், போதைப் பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. கோடி புண்ணியம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தொடர்ச்சியாக நடந்து அதுக்கு பெற்றோர்களும் உறுதுணையாக காவல்துறையோட கல்லூரிகளோட தலைமை ஆசிரியர்களோட ஒருங்கிணைச்சு நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ஜி. வணக்கண்ணே. இன்னைக்கு வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, சென்னை திருநகர் காவல்துறை கமிஷனர் வந்து சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையாளர் வந்து சுதாகரிகிட்ட வந்து வீரான்ற ஒரு வாகனத்தை வந்து பயன்பாட்டுக்காக ஒப்பிடிச்சிருக்க அந்த நிகழ்வு இன்னைக்கு நடைபெற்றது. இந்தியாவிலேயே வந்து அது முதல் முறையா இந்த வாகனம் வந்து சென்னையில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த வாகனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அதாவது காவல்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். இந்த சமீப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை மேலே பல பேருக்கு பல விதமான அதிருப்திகள் இருக்கு. அந்த அதிருப்திகள் இருந்தாலும் காவல்துறையினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக சொல்லணும்னா போக்குவரத்து, இந்த போக்குவரத்து அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டங்கள். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த போக்குவரத்து விதிகளை நம்ம உட்படுத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையினுடைய, இந்த போக்குவரத்து காவல்துறையினுடைய இந்த சீரான ஒரு செயல் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஹெல்மெட் போட்டிருக்கோம், எல்லாருக்கும் அந்த கோட்டுக்கு இந்த சைடு நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்குது. அதே மாதிரி கோட்டை தாண்டி நிற்கக்கூடாதுன்ற ஒரு வரைமுறையை கடைப்பிடிச்சு நிற்கிறோம். இது வந்து எப்படி கடுமையான சட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் நடக்கிறாங்களா, இல்லை தன்னுடைய உயிருக்காக பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்களா? இந்த சட்டம் வந்து மக்களுடைய நலன்களுக்காக தான். அதாவது பொதுவாகவே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக். பப்ளிக்கினுடைய, நம்ம நடைமுறையாக வாழக்கூடிய நம்முடைய மக்களினுடைய நலனுக்காக தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம். அந்த சட்டத்திட்டத்தை வந்து வழிமுறைப்படுத்துறதும் அதை அணுகி அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. சட்டத்தை போடுறவங்களும் ஒரு மனிதர்கள் தான், சட்டத்தை உட்படுத்தி அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். இதில் யாருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. ஆனால் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டை அப்படின்னும் போது அந்த காக்கி சட்டைக்குன்னு ஒரு பவர் இருக்குது. நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, தம்பி ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க, அதுவும் கோர்ட்டுக்கு வெளியில் நிற்கிறீங்க, இப்படி ஃபாஸ்ட்டாக போனால் இப்படி அப்படின்னு நம்ம கேட்டால் உன் வேலையை பார்த்துன்னு போய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காக்கி சட்டைக்குன்னு ஒரு பெரிய பவர் உண்டு. எப்பவுமே அந்த அந்த சட்டைக்கு ஒரு பெரிய பயமும் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தின், அந்த காக்கி சட்டையினுடைய சட்டைக்கு பின்னாடி பல துயரமான சம்பவங்களும் இருக்குது. அவங்களும் சராசரி ஒரு மனிதர்கள் தான். ஏன்னா 24 மணி நேரமும் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது, அது லா அண்ட் ஆர்டரு இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது முழுமையாக வந்து காக்கி சட்டை தான். பலருக்கு வந்து மனக்கசப்பாக இருக்கும், பலருக்கு வந்து
இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில. சரி, காவல்துறை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க, வாழ்த்துக்கள். நாம இப்போ பேசுறது வந்து என்னன்னா, வீரா என்ற வாகனம் இன்னைக்கு வந்து பயன்பாட்டுக்காக வந்து, அது வந்து இது முழுக்க முழுக்க யாருடைய ஐடியானா, சென்னை பெருநகருடைய காவல்துறை ஆணையாளர் அவருடைய முழு எண்ணங்கள் ஈடாமல் இந்த இந்த வாகனத்தை விபத்துலேருந்து எப்படி இந்த வாகனத்தை மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரான்ற இது வந்து நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள், அதனுடைய பயன்பாடு. இந்த வீரா வாகனம் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான பேர் மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய கமிஷனர் அவருடைய முன்னிலையில் போக்குவரத்து கமிஷனர் டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர் திரு சுதாகர் சார்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த வாகனத்தினுடைய தனி சிறப்பு வீரா வாகனம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்தியாலே நம்ம தான், நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து முதல் முறையாக இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க சென்னை சிட்டி கமிஷனருடைய மேற்பார்வையில் அவருடைய முயற்சியில் தான் இந்த வீரா வாகனம் வந்து ரெடி ஆயிருக்கு. எப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் ஆகும் போது கொலூஷன் வந்துடும், வண்டிக்கு வண்டி மோதி உள்ளுக்குள்ளே போயிடுறதுனால பல உயிர்கள் உள்ள உயிரோடு இருக்கும் போது அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வெல்டிங்கில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து உடச்சி எடுத்து இருக்கிறதுக்கு உண்டான அந்த உபகரணங்கள்லாம் நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் இருக்காது. டெக்னாலஜி இல்லை. நாம் அந்த மிஷின் கட்டிங் பண்ணுறது, ஒரு டோரை உடைக்கணும் அப்படின்னா ஏதோ தெரிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணுவோம், கடப்பார வச்சு நோண்டுவோம், இல்லை ஏதோ பவர்லாம் போட்டு பாதுகாப்பு. ஆமாம், ஏதோ ஒன்று, ஏதாவது ஒரு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 உயிரையும் காப்பாற்றக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் தான் நம்ம இருப்போம். துரிதமாக செயல்பட என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரியான வாகனங்கள் முழு எக்யூப்மெண்ட்டோட, இது வந்து கட்டிங் மிஷினு லேத்து எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், நம்மளை உயிர் காக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சையும் அதுலேயே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் எய்டு, இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து அதை நம்மளை வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவங்கள மீட் எடுத்து கட் பண்ணி, டோரை கட் பண்ணுறோமோ இல்லை டாப்பை கட் பண்ணுறோமோ இல்லை அந்த லாரியை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா எக்யூப்மெண்ட்டும் இந்த வீரா வாகனமில் இருக்குது. இது உண்மையாகவே வந்து ஒரு பெரிய கிஃப்டடான ஒரு வாகனம் தான். இந்த வாகனத்தில் எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபெசிலிட்டி மட்டும் ஃபஸ்ட் எய்டு முதல் கடகடன்னு கொடுத்து ரெஸ்கியூ பண்ணி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் மூலயமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பக்கூடிய மற்ற விஷயங்கள்ல செகண்டரி. ஆனால் உடனே அதை நடைமுறைப்படுத்த நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம், அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிக வரப்பிரசாதமாக நீங்கள் பார்க்குறீங்க. இது நீங்கள் உயிர் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாகனம் அது. ஆம்புலன்ஸும் உயிர் காக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த இடத்துல ஒரு நைட் டைமில் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் அறிமுகப்படுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெருமையான விஷயமாக தான் நம்ம நினைக்கிறோம். காவல்துறைன்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாடு காவல்துறையை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம புதுசு புதுசான அணுகுமுறை. டெக்னாலஜி வளர்ந்தாலும் பல இடங்களில் அது வந்து பிரமிப்பாக நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு ஃபாரின் படத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு வாகனங்கள் எல்லாம் வந்து. ஆனால் அதே வாகனம் நம்ம கண் எதிரில் நம்ம சென்னை சிட்டி போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து, இது வந்து இல்லை கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இது வந்து ஃபயர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை, அவங்களும் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த வீரா வாகனமே வந்து ஒரு 100% எக்யூப்டான ஒரு வாகனம். அதனால ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ் அண்ட் சிட்டி கமிஷனர், சூப்பர் சார். சரி, அதே உண்மையில் அந்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து காவல் போக்குவரத்து காவல்துறையிட வந்து மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது போக்குவரத்து அப்படின்றதோட இன்னைக்கு போக்குவரத்து காவலர்கள் மேலே மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் கூட அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பத்திரிகையாளர்ன்றதுனால நீங்கள் சொன்னால் கேட்டுப்பாங்க. நடைமுறையில் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லைன் கிராசிங் எல்லாருமே லைனுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. சட்டமே வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான், நம்மளை பாதுகாக்கும் அதுதான் சட்டம். ஆனால் ஒரு சில பேர் அடாவடியாக செய்யக்கூடிய செயல்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து மக்களும் வந்து காவல்துறையும் வந்து ஒரு இணக்கமான ஒரு உறவே கிடையாது நம்மக்கிட்ட அந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்து இந்த பீரியட் ஆஃப் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதாவது
சில பேருக்கு எப்படி பேசணுன்ற ஒரு விஷயத்த முதல் கற்றுக் கொடுக்கணும். காவல்துறையில் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அடிப்படையிலேருந்து வரக்கூடிய காவல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும், என்னென்னா அதாவது மற்ற வேலைப்பாடுகள் இருக்கக்கூடியவங்க காவல்துறைக்கு என்ன வித்தியாசம்னா, காலம் நேரம் பார்க்காம வந்து அவங்க வந்து உழைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய வந்து வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டேபிள் வந்து என்ன பண்ணுவார்னா, பெரும் தண்ணி மழையாக போயிட்டுருக்கோம் அந்த டைம்ல வந்து அவர் அந்த மழையை கூட பொருட்படுத்தாம பேரிகார்ட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுவார் அந்த பழம் இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக நல்ல காரியங்களை செய்கிறாங்களே. இல்ல, நல்ல காரியங்கள் செய்யறாங்க, யார் இல்லைன்னு சொன்னா, அந்த போலீஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு உறக்கத்தை நம்மளும் எதிர்பார்க்கணும். அதாவது காவல்துறைக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இணைப்பு இருக்கணும், அதாவது புரிதல். ஆமா, போக்குவரத்து இப்போ வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப டெவலப் பண்ணதுனால நேராக வராங்க, நம்ம ஒரு கோர்ட்டுக்கு இந்த சைடு இருந்தா கூட டக்குன்னு ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு பிக்சர் அப்படியே. ஆமா, பிக்சர் நீங்க ஒன்றும் பேசலாம் வேணாம், அவங்க பாட்டு எடுத்துட்டு போறாங்க. சூப்பர் தான், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் அதே நிலைமையில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அத்துமீறல்கள் நிறையா இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஈசிஆர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேரிகார்ட் போட்டு ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. இப்போ வண்டி வச்சுருக்கிறவங்க சராசரியாக 100%, 99% லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பான். இப்போ ஹெல்மெட் போடாத மனிதர்களே கிடையாது. அது இந்த டிராஃபிக்னுடைய ரூல்ஸ்னால தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து டெத்தும் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்ற ஆண்டு வந்து டெத்தோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 364, இந்த வருஷம் இந்த தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 341. ஸோ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஹெட் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தான் போனால் கால் உடஞ்சது அப்படிலாம் இல்லை. ஹெட் இன்ஜுரி தவிர்க்கப்பட்டது காரணம் என்னென்னா, கம்பல்சரி ஹெல்மெட்டுன்ற ஒரு விஷயம். ஆனால் இதே மாதிரி நீங்கள் இந்த ஈசிஆர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேரிகார்டு வச்சு ஸ்பீட் லிமிட்லாம் வச்சுருக்காங்க. 99% லைசன்ஸோட தான் இருப்பாங்க. எது இல்லை, சிட்டிக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கே அங்கங்கே. இப்போ அங்கே பேனர் வச்சு 60 எல்லா இடத்துலையும் சரிங்க, சிசிடிவி கேமரா இருக்குது, டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி அஃபென்ஸ் நடக்குதுன்னு எல்லாமே நமக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க்கை நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் கேட்குறது வந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? போக்குவரத்து காவல்துறை மேலே நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கக்கூடாது. அதாவது சில பேர் இப்போ சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, அப்படி ஸ்கிட் பண்ணி டக்கு டக்குன்னு அப்படி போயிடுறாங்க. அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்தது உண்டு. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் இந்த அச்ச உணர்வு தான். பிடிச்சா என்ன பண்ணுவாங்களே. தயவு செஞ்சு இளைஞர்கள் எல்லாருமே வந்து காவல்துறையை வந்து நம்மளும் வந்து நம்மளை மாதிரி சராசரி ஒரு மனிதர்கள்ன்றதை வந்து நம்மளும் புரிஞ்சுக்கணும். நிப்பாட்னா நில்லுங்க, நின்று பதில் சொன்னால் அதை வந்து நம்மளும் ரெஸ்பெக்டாக அவங்கக்கிட்ட பேசணும். இப்போ நம்ம எடுத்த உடனே அடாவடியாக பேச, சார் எனக்கு சட்டம் தெரியும், நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் தானே, நீங்கள் எப்படி என்ன பிடிக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. பிடிக்கலாம், லா அண்ட் ஆர்டரும் கேள்வி கேட்கலாம், நைட் டைமில் டிராஃபிக்கும் கேள்வி கேட்கலாம். யார் வேணால் டிராஃபிக்கை, மக்கள் கூட டிராஃபிக்கை கிளியர் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம மதிக்கணும் அப்படின்றதோட நம்மளை நிறுத்துறவங்களுக்கு மரியாதை கொடுத்து நில்லுனா நில்லுங்க, நின்று பதில் சொல்லுங்கள், என்ன கேட்குறாங்க, எவிடன்ஸை காட்டுங்க, லைசன்ஸ் கேட்க போகிறாங்க, இன்சூரன்ஸ் கேட்க போகிறாங்க, காட்டுங்க. அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி ஒரு ட்ரிபிள்ஸில் போனால் கூட சரி, ட்ரிபிள்ஸில் போனீங்க, நீங்கள் இதை தாண்டி போகிறதுனால தான் மரணங்கள்ன்றது வந்து ஒரு பெரிய விபத்துகள்லாம் நடக்குது. பயப்படாதீங்க, அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்க தான், அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது. அதனால் நின்று முதல் பயப்படாமல் அவங்ககிட்ட பதில் சொல்ல ஆரம்பித்தாலே அவங்களும் ஒரு நல்ல அணுகுமுறையோட சாவி எடுக்காம. இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க, அதாவது எப்படின்னா, விலை உயர்ந்த பைக்கு வாகனத்தை வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து குறிவைத்து வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் வசதியுள்ள வாகனங்கள் வாங்கி தர அந்த மாணவர்கள் வந்து போக்குவரத்து காவல்துறை குறிவைத்து பிடித்து வந்து அவங்க வந்து ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்லாம் ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா? கண்டிப்பா இருக்கு. சரி, அந்த வண்டியிலலாம் நீங்கள் நார்மலாக முறுக்கினாலே 80 மேலே தான் போகுது. நம்ம சிட்டி லிமிட்டுக்குள்ளே அது எந்த இடத்துல சாத்தியமாக இருக்கும்? இல்லை, இப்போ நார்மல் அந்த வண்டி இல்லை, இப்போ நார்மல் சாதாரண வண்டி கூட வந்து 45 மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம். அதை பற்றி வந்து இன்னைக்கு கூட கமிஷனர் வந்து இன்னும் 2-3 நாள் அதுக்கான அறிவிக்கை வரும். நீங்கள் அந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி 45 போனோம்னா தள்ளின் தான் போகணும். தள்ளின் போனால் கூட கேஸை தான் போட போகிறீங்க. சரி, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு உணர்ச்சி வந்திருக்கு மக்களுக்கு.
ஏங்க இந்த இடத்துல 40ல தான் போனோம் அப்படின்னா அந்த 40ஐயும் தாண்டி போனால் ஏதோ ஒரு இடத்துல கேமரா வச்சு அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனிங் பண்ணி நமக்கு வீட்டுக்கே ஃபைன் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் ஃபைன் கட்டுறாங்க. இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதாவது பொதுமக்களை கூப்பிட்டு பேசுங்க, அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து பேசு. பேசுவது நான் சொல்லுவேன், அந்த பள்ளி நேரங்களில் வந்து அவசரமா நாங்கள் வந்து போயிட்டு இருக்க டைம்ல கூட வந்து போக்குவரத்து காவல்துறையில வந்து நிறைய பேர் வந்து நடக்கிறாங்க, அது ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பண்ணலாம் சார், பள்ளி நேரங்கள்ன்றத விட பொதுவாகவே சில இடங்கள்ல வந்து அத்துமீறி செயல்படக்கூடிய காவலர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே கிடையாது. இளைஞர்களா ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க தன்னுடைய சக தோழியோ இல்லை ஃப்ரெண்டியோ யாரையோ கேர்ள்ஸை ஏற்றின்னு போனால் அது ஏதோ ஒரு உறுத்துற ஒரு விஷயமா இருக்கு. அவங்க கண்டிப்பாக காலேஜ் படிக்கிற பசங்க அபோவ் 18 இருக்க போகிறாங்க, அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இருக்கும், அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் வாண்டடாக வந்து அதை பிடிச்சி அவங்கள வந்து கேட்டு அவங்கள நிற்க வச்சு அதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை நீங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க ஒரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃபிக்ல? இப்ப அதுதான் வந்து புதுசா வந்து பதவியேற்கக்கூடிய இந்த போக்குவரத்து கூடுதல் ஆணையர் வந்து சுதாகர் வந்து உண்மையில வந்து நல்லா எல்லோருடையும் சுதாகர் சாருக்கு யூஸ்வலாவே சென்னையை பத்தி நல்லா தெரியும், தமிழ்நாட பத்தி தெரியும், இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி நாயகன் கூட சொல்லலாம். அதெல்லாம் கண்டிப்பா வந்து இதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனக்குமுறல் மற்ற பொதுமக்களுடைய மனக்குமுறல வந்து நிச்சயமா வந்து தீர்வுகாண்பார்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாங்க 100% சுதாகர் சாரை பத்தி தெரியும்னா பல வருடங்களா அவருடைய விஷயங்களை நம்ம வந்து சிட்டியில பாத்துட்டு இருக்கோம். பல்வேறு துறைகள்ல மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான காவல்துறை அதிகாரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எங்கேயோ நீங்கள் எனி டைம் ஃபோன் பண்ணால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டிபேட் மாதிரி வைங்க, காவல்துறை அதிகாரிகளும் மாணவர்களும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான ஒரு ரேப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருக்குது, டிராஃபிக்கில் கூட அந்த மாதிரி என்கேஜ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணலாம். புதுசாக வந்து நம்ம காலேஜ் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி, தம்பி உயிர் மட்டும், உயிர் மேலே எல்லாருக்கும் பயம் இருக்குது, இன்னும் போலீஸ் மேல அதிகமா பயம் வேண்டாம், மரியாதை வச்சிங்க. சரி, இது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப வந்து நிறைய வந்து இங்க பேசுவது என்னன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கோலால ப்ராப்ளம் இருக்கு, மற்றபடி வந்து பப்ளிக் கேரியர் எல்லா இதுலயும் வந்து பல்வேறு குளறுபடிகளா இருக்கு. இது வந்து போக்குவரத்து காவல நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படி இருக்கா அப்படின்னு எங்க பேசும்போது சொல்லுங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஆட்டோனால, எந்த பிரச்சனை வருது இப்போ இதில்? இதை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் தான் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறம் ராபிடோ, என்ன அதுக்கப்புறம் எல்லாமே வர்த்தகத்துக்கு. ஆமாம், வர்த்தகத்துக்கு உண்டான விஷயங்க. எங்க அவசரம் நான் டக்குன்னு போனோன்னா உடனே ஒரு ராபிடோ புக் பண்ணுமா? ஆட்டோவில் கேட்டால் 180 ரூபாய், ராபிடோவில் போனால் 70 ரூபாய். இங்கே கன்செப்ஷன் என்ன இருக்கு கம்மி. அதே இப்போ ஒரு ஆட்டோ கேட்டால் டிமாண்ட் பண்ணுறாரு 180 ரூபாய் கேட்குறேன், சரி நீங்கள் ஓலாவில் போட்டிங்கன்னா சார் 100 ரூபான்றா. அதுக்கான வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அந்த சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணது விட இப்போ இன்னைக்கு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு. இல்லை இதெல்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவு வந்தால் தான், ஏன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க அங்கங்கே சென்ட்ரல் சைடில் சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை கால் சென்டருக்கு எதிர்க்க வந்து ஓலா நிற்கக்கூடாது, ஷேர் ஆட்டோ தான் நிற்கணும் அப்படின்னு வாழ்வாதாரம் தான் எல்லாமே. இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி எல்லாரையும் புரிய வச்சு அந்தந்த கம்யூனிட்டி ஹையர் லெவலில் இருக்கிறோம் ஓலாவில் போகிறான், பேஸில் இருக்கிற இருக்கவங்க கூட ஷேர் ஆட்டோவில் போக போகிறாங்க. இப்போ வந்து எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்து சென்னையில் கொண்டு வந்தால் போக்குவரத்து துறையில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அது காவல்துறை எப்படி அமல்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள். காவல்துறை எல்லாமே மிக சிறப்பாக தான் அமல்படுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு கேமரா 3வது கண் அப்படின்றது இருக்கு. ஸோ நமக்கு ஒரு அச்ச உணர்வு, பயப்படுறவனுக்கு தான், தப்பு பண்ணுறவனுக்கு தான் இந்த அச்ச உணர்வு இருக்கணும். கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி எந்த விதமான, கரெக்டாக நைட்டு 12 மணி ஆனால் கூட அந்த ரெட் சிக்னல் இருந்தால் ரெட் சிக்னலில் நிற்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம 5 அறிவு படைத்த ஜீவராசிகள் கூட 0 லைனில் தான் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் எப்படின்னா சிஸ்டம் எங்கே இருக்குது, பேசிக்காக நம்ம வீட்டிலேருந்து நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம உருவாக்கணும். தம்பி நம்ம வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருந்து நம்ம வெளியில் கிளம்புறோன்னா ஹெல்மெட் எடுக்கணும், ஹெல்மெட்டை போட்டு தான் போகணும். பெற்றோர்கள் பசங்களுக்கு ஸ்கூல்லையே சொல்லி கொடுக்கணும்,
உங்க அப்பா ஹெல்மெட் போட்டு தான் வரணும், அப்படிதான் வந்து உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணும் அப்படின்னு நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இதை வந்து ஒரு கிளாஸாகவே பசங்களுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. நானும் என் பையனை வந்து ஸ்கூலில் விடும் போது என் பையன் வந்து ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுத்தால் நான் வந்து ஆட்டோவில் போகிறேன்னு சொல்கிறேன். அதனால் ஒரு ஹெல்மெட்டுக்கு ரெண்டு ஹெல்மெட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நடைமுறைகள் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டம், உயிர் காக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த ஹெட் இன்ஜுரி நடந்து அந்த ஃபேமிலியில் பெரிய டிசாஸ்டர் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு தெரியும் இதனுடைய வேதனை என்ன அப்படின்னு. கை கால்னா கூட பரவாயில்ல, மூளை பாதிப்பு மூளை சாவுலாம் ஏற்படக்கூடிய இந்த ஹெட் இன்ஜுரியை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தலைக்கவசம் தான். அதனால் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மக்களோட இணக்கமாக நீங்கள் சொல்லும் போதே நான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு நினைவூட்டணும் அப்படின்றது வந்து என்னுடைய உள்மனதுலேருந்து அந்த கேள்வி பேசிக்கிட்டு இருக்கும் போதிலே என் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கு. காவல்துறை ஆணையர், காவல்துறை உயர் அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள், அதே மாதிரி அப்பாக்கள், பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, இன்றைய வாழ்க்கை வந்து ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு போதை அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து சிறப்பாக வீட்டில் ஒரு சிஸ்டமாக என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது சேஞ்சாக இருக்கா, இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். அதனால காவல்துறை வந்து இந்த கல்லூரிகளில் கஞ்சா அப்படின்றது வந்து ஒரு விஷயம், நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து தான். இன்னைக்கு அதை கஞ்சான்னு நம்ம சொல்றோம். கஞ்சாவில் வந்து ஒரு பெரிய நிகர் லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சார் இன்னைக்கு கஞ்சா வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லைங்க, கஞ்சாவையும் தாண்டி. ஆமாம், இந்த கஞ்சான்றது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாவே இருக்குது, இதுக்குள்ளேயே நம்ம டிராவல் ஆகிட்டே இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பல நூறு மடங்கு ஹையர் குவாலிட்டிக்கு போயிட்டாங்க யங் ஜென்ரேஷன். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான் ரொம்ப ஹை வேல்யூ. நம்ம கஞ்சாக்குள்ளேயே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அண்டை மாநிலமில் வளர்ப்பாங்க, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் வந்து ஒரு நிகர் லாபம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றது விலை உயர்ந்த போதைப் பொருட்கள், கொக்கெயின், ப்ரௌன் சுகர், இன்னும் அதில் பல வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எல்லா இடங்கள்லையும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும். ஏன்னா எது போதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமலே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காஃப் சிரப்பாக இருக்கும், இது எல்லாமே இந்த சிந்தட்டிக் மெட்டீரியலில் தான் இருக்கும், நமக்கு தெரியாது. அந்த ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு முறையில் பெற்றோர்கள் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில இருந்து தலைமை ஆசிரியர் வந்து அருகில் இருக்க வந்து கடையில வந்து நீங்க வந்து சோதனை போடலாம், போதைப் பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்க. கோடி புண்ணியம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தொடர்ச்சியா நடந்து அதுக்கு பெற்றோர்களும் உறுதுணையா காவல்துறையோட கல்லூரிகளோட தலைமை ஆசிரியர்களோட ஒருங்கிணைச்சு அடிக்கடி பேரண்ட்ஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ பொதுவாக வந்து என்னன்னா போதை ஆசாமி இதனால என்ன சொல்றாங்கன்னா அவங்க எதுவுமே பேசுறதே இல்லை, டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ஏதாவது அசால்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமாங்க, நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, எதுக்கு அவன் பாட்டு அடிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு ஒரு தனியா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா மெத்தன போக்கா தான் பண்றாங்க. கஞ்சா அடிச்சுட்டு இருக்கோம் இல்ல போதைப் பொருளா இருக்கணும் வந்து கடுமையான நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்னென்ன புட்டப் கேஸ் போடுறதுக்காக அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாமே புட்டப் கேஸ் எல்லாம் போட முடியாது இல்லைங்க. அதாவது இந்த போதை ஆசாமிகளுடைய செயல்பாடுகளே வந்து ஒரு ஏழாம் அறிவுக்கு உண்டான விஷயங்களாக இருக்கும். அவன் வாயில் என்ன வெப்பன் வச்சுருப்பான்னு தெரியாது, கையில் என்ன வெப்பன் வச்சு, கத்திலாம் ஒன்றும் தேவை கிடையாது, பிளேடியே நல்லா துண்டு துண்டாக வச்சு நான் கடியில் வச்சுக்கிறாங்க, துப்புறான். நம்ம படங்களில் காட்டிக்கிட்டு இருக்காங்க, நிஜத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அதாவது அந்த போதையினுடைய எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படின்லாம் கிடையாது. அதாவது ஒரு காலகட்டங்களில் வந்து கொலை அப்படின்றது வந்து ரொம்ப எப்பயாவது நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ கொலை அப்படின்றது வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த மாதிரியான போதையான ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு ஒரு லெவல் ஆஃப் உச்சத்துக்கு போயிடுறாங்க. தான் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறத வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதை தடுக்க போலீஸும் வந்து அவங்க சார் போலீஸுன்றவங்களும் ஒரு மனிதர் தான், அவங்களுக்கு என்ன இரும்பு கவசம் எதாக இருக்கா, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஒரு ஒரு தற்காப்பு முறையை எவ்வளோ தான் பின்பற்றி அவங்க எது பண்ணாலும் நாளைக்கு அவங்களுக்கே அது அச்சுறுத்தலாக இருக்குது. எத்தனையோ இப்போ காவல் உயர் அதிகாரிகள் காவலர்கள்லாம் வந்து அவங்களால வெட்டப்படுறாங்க. யார் போய் மக்கள்லாம் துணிஞ்சு நின்று அதெல்லாம் போராடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு தனி விங்கு வச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை நம்மளும் வந்து செஞ்சாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பது. ரொம்ப நன்றி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் மிக்க நன்றி.